அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்பறம் சொல்லி பார்த்தா சிக்ஸ்த் டு டுவெல்த் வர தமிழ் நியூ புக் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் டூ டேஸ்க்கு முன்னால் ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருந்தோம் அதுக்குள்ளே சாம்பிள் வீடியோ தான் இது எல்லாேருமே கேட்டிருந்தாங்க பிடிஎஃப் எங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நீங்கள் அந்த டெஸ்ட்டு பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அறுபத்தி மூன்று எண்பது எண்பத்தி ஒன்பது எண்பத்தாறு ஐம்பது ஜாயின் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி போட்டுருங்க அனுப்புங்கள் உங்களை ரெஸ்பான்ஸ் போகணும் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இதுக்கு முன்னால் வந்து நடைபெற்ற போன குரூப் ஃபோர் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பிசி எக்ஸாம் டெஸ்ட்டு எல் ஜிகே டெஸ்ட்டு மூணு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு மூணு டெஸ்ட்டுக்குமே கொஸ்டின் தனியாக ஆன்சர் தனியாக தான் ப்ரொவைட் பண்ணணும் ஆனால் இந்த டெஸ்ட்லருந்து எப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே ஒரே பிடிஎஃபில் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி தான் ஒரு பேஜுக்கு வந்து பத்து கொஸ்டின் இருக்கும் வாங்க பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி டேஸ் நூலில் காணப்படுகின்றது ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ நற்றினை கொஸ்டின் நம்பர் இரண்டு போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ரெண்டுக்கு ஆப்ஷன் பி பதிற்று பத்து கொஸ்டின் நம்பர் மூன்று நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் மூணுக்கு ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் நான்கு கோட்ட சுறா எரிந்தன சுருங்கிய நரபின் முடிமுதற் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை நாலுக்கு டி கொஸ்டின் நம்பர் ஐந்து திணை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் கபிலர் மாலையில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை அதை யார் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியர் ஆறுக்கு ஆப்ஷன் டி கொஷின் நம்பர் ஏழு கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான எந்த செய்தி இச்செய்தியில் கூடப்பட்டுள்ளது ஏழுக்கு ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கொஷ் நம்பர் எட்டு இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யார் சிவன் அதாவது கே சிவன் எட்டுக்கு ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் ஒன்பது மைய எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு மாத்திரை அரை மாத்திரை ஒன்பதுக்கு பி கொஸ்டின் நம்பர் பத்து ஓர் எழுத்து சொல் மாத்திரை அளவு எவ்வளவு இரண்டு மாத்திரை கொஸ்டின் நம்பர் பதினொன்று அது என்ற சொல் எத்தனை மாத்திரை அளவில் இடம்பெற்றுள்ளது அது என்ற சொல்லின் மாத்திரை அளவு வந்து இரண்டு பதினொன்றுக்கு ஏ கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு கபிலர் என்ற பெயரில் எத்தனை மாத்திரை வந்துள்ளது கபிலர் என்ற பெயரில் மூன்று அரை மாத்திரை வந்துள்ளது பனிரெண்டுக்கு ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் பதிமூணு ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு அரை மாத்திரை பதிமூணுக்கு ஏ கொஸ்டின் நம்பர் பதினாலு இவற்றில் சரியானதை காண்க குரில் எழுத்தை ஒழிக்க கால அளவு அறை மாத்திரையாகும் நெடில் எழுத்தை ஒழிக்க கால அளவு ஒரு மாத்திரையாகும் இவற்றில் எது சரி அப்படின்னு பார்த்தா குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரையும் வரும் ஸோ ரெண்டுமே தவறு பதினாலுக்கு ஆப்ஷன் பி கொஷின் நம்பர் பதினஞ்சு ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும் எழுத்து எனப்படும் பதினஞ்சுக்கு ஆப்ஷன் டி கொஸ்டின் நம்பர் பதினாறு உயிருக்கு முதன்மையானது எது உயிருக்கு முதன்மையானது காற்று பதினாறுக்கு ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் பதினேழு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் பதினேழுக்கு ஆப்ஷன் சி பாரதிதாசன் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொல்லான உழவர் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நற்றினை நல்லா உழனும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட் பதினெட்டுக்கு ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொல்லான மருந்து என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மருந்து வந்து அகநானூறு இருபது சாரி பத்தொன்பதுக்கு ஆப்ஷன் டி கொஸ்டின் நம்பர் இருபது முதலை என்ற சொல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொல்லான முதலை என்ற சொல் டேஸ் நூலில் இடம்பெற்றுள்ளது இருபதுக்கு ஆப்ஷன் பி குறுந்தொகை கொஸ்டின் நம்பர் இருபத்தொன்னு இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொல்லான அரசு என்ற சொல் டேஸ் நூலில் இடம்பெற்றுள்ளது திருக்குறள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொல்லான பார் என்ற சொல் டேஸ் நூலில் இடம்பெற்றுள்ளது பெரும்பாலாற்று இருபத்தி ஏ கொஸின் நம்பர் இருபத்தி மூன்று உலகம் பார்க்க உனது பெயரை எழுதி நிலவே தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகின்றோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ற கவிதையை இயற்றியவர் யார் கவிஞர் அறிவுமதி இருபத்தி மூணுக்கு டி கொஸ்ட் நம்பர் இருபத்தி நான்கு மொழியை கணினி அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது டேஷ் அடிப்படையில் அமைய வேண்டும் எண்களின் அடிப்படையில் எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் அப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் இருபத்தாறு உணர்ச்சியில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது உணர்ச்சியில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது இயல் தமிழ் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு உரைநடை வடிவங்களில் தவறானதை கண்டுபிடிங்க பண்டி பிடிக்க இருபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி புது கவிதை மற்ற மூணுமை உரநடை வடிவம் ஓகேவா இருபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் இருபத்தெட்டு நெல் வரகு இவற்றுக்கான தாவர இலைப்பெயர் என்ன நெற்றாள் வரகுத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி எட்டுக்கு ஆப்ஷன் பி கொஷின் நம்பர் இருபத்தொன்பது சப்பாத்தி கல்லி இதற்கான தாவர இலைப்பெயர் என்ன மடல் இருபத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் முப்பது கமுகு இதற்கான தாவள இறை பெயர் என்ன கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முப்பதுக்கு ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று முதலில் தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது முதன் முதலில் தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் காப்பியம் முப்பத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ரெண்டு இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கரிதினை ஆயின் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல் க சாரி சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக் காண்டம் ஓகேவா முப்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் பி கொஷின் நம்பர் முப்பத்தி மூன்று தமிழன் கிளவியும் அதனாரற்றே என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல் காப்பியம் முப்பத்தி மூணுக்கு ஏ பாகர் கொஸின் நம்பர் முப்பத்தி நான்கு பாகர்காய் என்பது கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் என்ற என பாகற்காய் என்று வழங்கப்பட்டுள்ளது எனவே பாகற்காய் என்பதை பிரித்து எழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முப்பத்தி நாலுக்கு பி கொஸ்டின் முப்பத்தஞ்சு மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது முப்பத்தஞ்சுக்கு ஆப்ஷன் பி மொழி கொஸ்டின் நம்பர் முப்பத்தாறு நாம் சிந்திக்க உதவுகின்றது உதவுகின்றது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகின்றது பிறர் கருத்தை நாம் அறியவும் உதவு உதவுகின்றது இதுக்கு என்ன முப்பத்தாறுக்கு ஆப்ஷன் சி எண்ணம் கொஸ்ட் நம்பர் முப்பத்தி ஏழு உலகில் டேஸுக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன முப்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் டி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன கொஸ்ட் நம்பர் முப்பத்தெட்டு யாம் அறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்ற பாடல்வரியின் ஆசிரியர் யார் பாரதியார் முப்பத்தெட்டுக்கு ஆப்ஷன் பி கொஸின் நம்பர் முப்பத்தொன்பது என்று பிணந்த சாரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் தமிழ் என்று தமிழின் தொன்மையை பாடியவர் யார் பாரதியார் கொஷம்பர் நாற்பது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் இடஞ்சொலி எழுத்துக்களில் தவறானதை காண்க இடஞ்சொலி எழுத்துக்களில் தவறானது ல யா ல இதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள் ஓகேவா தமிழில் மொழியை எழுதவும் முறை மிகவும் எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் ஆகவே அமைந்துள்ளது தமிழ் மொழியை வந்து எழுதுவது மிகவும் தான் ஆனால் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூன்று முக்கியமான கொஷின் பல மொழிகள் கற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதியார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நான்கு இளம் பெண்களை பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசையிலும் பரவி விடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் என்று பாடியவர் யார் மாணிக்கம் அது புரிஞ்சுத்தன்னார்னு சொல்லி வரும் ஓகேவா கொஷ் நம்பர் நாற்பத்தி அஞ்சு பல நூறு ஆண்டுகளாக கொண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சிற்றங்களாலும் கால மாற்றங்கள் ஆகியவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் மொழி என்று கூறியவர் யார் மாணிக்கம் நாற்பத்தஞ்சுக்கு ஏ கொஸ்டின் நம்பர் நாற்பத்தாறு ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன ஆலிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு இல்லை ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோள் நாற்பத்தாறுக்கு ஏ உள்பொட்டு என்பதன் பொருள் என்ன அரிய விருப்பாமை ஏழுக்கு பி கொஸ்டின் நம்பர் நாற்பத்தெட்டு ஓளி என்பதன் பொருள் என்ன ஓளி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி கொஸ்டின் நம்பர் நாற்பத்தொன்பது தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஐம்பது கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் ஒன்று பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்புரதினம் பாரதியார் இலக்கியங்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் ஓகேவா கொஸ்ட் நம்பர் மூணு தாம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் கொஸ்ட் நான்கு எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகின்றார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறுத்தி ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டு தவறு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவிதை கவிதைகள் மீள்தான் அவர் வந்து ஈர்ப்பு கொண்டு அப்படி பாடுவார் இலக்கியங்கள் மீல் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி